ஸோ ஓகே மக்கள், நம்மக்கிட்ட வந்தப்போ தேன் மிளகு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து உருக்க போகிறோம். அதுக்கு உருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஸோ அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி சட்டி ஒன்று எடுத்து அதில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சட்டி ரெடி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம வந்து மிளகு வந்து ஒவ்வொன்றா அதுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். அதுக்கு இது எல்லாத்தையும் நான் அப்படியே வந்து நொறுக்க போகிறேன். சின்ன சின்னதாக நிறைய இருக்கு, சின்ன சின்ன நொறுக்கி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை மிளகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஷொப்பிங்கில் இருக்கோ அதையும் வந்து இது சேர்த்துக்கலாம்.
ஸோ ஓகே மக்களை, இப்போ வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். அதுக்கு வந்து இப்படி புடவை துணி எடுத்து நம்ம கட்டிக்கிறோம், வடிக்கிறது கிடையாது சார். அது அப்போ தான் அதோடய டஸ்ட்டெல்லாம் உள்ள கொள்காமல் இருக்கும். இப்போ நான் இதை கயிறு ஒன்று போட்டு நல்லா இறுகி கட்டிக்கிறேன். அப்போ தான் பாரம் ஒழுகும் போது உள்ளுக்கு வந்து வலிக்கிட்டு போக மாட்டோம். உருகிற வாசம் மெல்டாகி அந்த மெல்லுக்கு வந்து உருகிற வாசம் வந்து அப்படி இருக்குது, தேனி வாசம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொண்டு வந்து இதில் ஊற்ற போகிறோம். கீழே தண்ணி இருக்குது. நம்ம இப்போ இதை அப்படியே வடிகட்டி எடுத்துட்டு இந்த தூசியெல்லாம் ஒதுக்கிட்டு மறுக ஒரு முறை வந்து உருக்கலாம். ஓகே, கொஞ்சம் இப்படி கிளறி விட்டோம்னா டக்குனு கீழே இறங்கிடும். ஏன்னா இதில் வந்து இந்த மிளகு வந்து துணியில் ஒட்டி பிடிச்ச கை உள்ளு கொஞ்சம் இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை மெதுவாக்குறதுக்காக இப்படி கிண்டி விடுவோம். கொஞ்சம் இப்போ இருக்கும்போது அந்த மிளகு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ புடவையெல்லாம் இப்படி காஞ்சி ஒட்டிக்கிறோம். அதனால தான் நான் வந்து கம்பில் இப்படி வந்து குச்சியில் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக இறங்கின பிறகு மிச்சருக்கு கொஞ்சம் ஒட்டிடுவோம். ஃபுல்லாக வடிகட்டி பார்ப்போம் எவ்வளோ மிளகு வந்து நம்ம மிளகு வந்து மிளகுங்கிறேன் இந்த எவ்வளோ இதுலேருந்து வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு கேண்டில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாடி போனால் அடுத்த முறை வந்து நிறைய பூக்கள் இருந்து தேனி சேகரிக்க நேரத்தில் ஃபவுண்டேஷனை வந்து செஞ்சு யூஸ் பண்ணவும் மேலும். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் ஒரு வீடியோ நான் வந்து எடுத்து காட்டுறேன். மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஒழுங்கு போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, காஞ்சிடுச்சுன்னா இந்த தேன் மிளகு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிரும், அதுக்கப்புறம் உள்ளுக்கு இறங்காது. அதனால தான் சூடோடு இருக்கும்போது நம்ம வந்து குச்சியில் கிண்டி இந்த மாதிரி டக்குன்னு வந்து வடிகட்டி எடுத்துக்கணும்.
ஸோ இதை நம்ம வந்து இன்னொரு முறை உருக்கி எடுத்துடலாம். இல்லைங்க பாருங்க, நிறைய இருக்குது. ஓகே, ஸோ வடிகாட்டி முடிஞ்ச பிறகு மிஞ்சது இதுதான், சூடாக இருக்குன்னு. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு இருக்குது, ஆனால் அது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு அப்படியே வீசிடும். ஏ ஓகே மக்களே, இப்போ மிளகு தேன் ராட்டெல்லாம் உருக்கி முடித்து, இப்போ அதில் சேர்ந்துருக்க மிளகெல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு சட்டி போட்டு மறுபடியும் உருக்கி சுத்தமாக எடுத்துருவோம். ஓகே, இங்கே பாருங்க, நான் இது அப்படியே சூடாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஓகே. ஸோ இதை இப்போ மறுபடியும் உருக்கி நம்ம வந்து மிளகு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஓகே மக்களே, நம்ம வந்து நிறைய ஒரு ஷாப்பிங் ஃபுல்லாக வந்து தேன் ராட்டும், இந்த சட்டியில் ஃபுல்லாக தேன் ராட்டும் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் எடுத்து உருக்கணும். ரெண்டையும் எடுத்து உருக்கினதில் நமக்கு சுத்தமான மிளகு வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் கூட நிறைய கிடைக்கும்னு நினச்சேன், நீங்கள் பாருங்கள். இது இன்னும் காயலை, ஸோ எடுத்த உடையே பார்க்குது. லேட்டாகி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன், இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ மிளகுலையும் இவ்வளோ தான் இருக்குது. இந்த கருப்பு கருப்பாக கொஞ்சம் வந்து டஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் நம்ம எடுக்கிறதுனா மறுபடி ஒரு முறை மாவு சொல்லிக்கிற சலாடாக இருக்கு இல்லையா, ஸ்டீலில் உள்ளது, அதில் வந்து வடிகட்டி எடுக்கலாம். ஸோ எனக்கு அது ஒன்றும் இல்லை, அதனால் நான் அதில் வடிகட்டலை இப்படி விட்டுட்டேன். தேவையான நேரம் நான் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோட இன்னொரு 2 டேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கிறது. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே.